சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பாஜக அதிமுக இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வருகிறது. மேலும் சசிகலா மற்றும் அமமுகவை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்துவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கருத்துக்களை தெரிவிக்கிறார் பத்திரிகையாளர் பிரியன். வணக்கம் சார். சசிகலா மற்றும் அமமுகவை வந்து அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்துவதற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அதுக்கு ஒரு மல்டிபிள் ரீசன்ஸ், பல காரணங்கள் அதுக்கு இருக்குங்க. முக்கியமாக அது 2014 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுக ஏற்பட்ட பிளவு, தினகரன் ஜெயிலுக்கு போனது, மறுபடியும் ஓபிஎஸ் உள்ள வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சிருந்த ஓபிஎஸ் மறுபடியும் செப்டம்பர் 2017 சேர்ந்தது, இதுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அந்த சமயத்துல பலவீனமான ஒரு அதிமுகவை அவங்க கட்டமைச்சாங்க. இந்த நாலரை காலத்துல வந்து அந்த ஆட்சியை வந்து தங்களுடைய கைப்பிடிப்பு வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியை நடத்தினாங்க. நம்ம பார்த்தோம், நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பேக்ஸ்ட் டிரைவர் மாதிரி பாஜக இருந்தது ஆட்சியை 4.5 வருஷம் நடத்திட்டாங்க. அவருடைய ஆதரவு இல்லாட்டி நடத்திருக்க முடியாது. ஆனால் இப்போ எலெக்ஷன் வர சூழல்ல வித்தியாசமான சூழல் இருக்கு. ஏன்னா வந்து அதிமுக பாஜக பாமக இந்த கூட்டணி திமுக இருந்தால் அவங்களுக்கு இந்த கூட்டணி வந்து தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் வெற்றி பெறணும்னா முக்கியமா பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக தினகரனுடைய தயவு, தினகரன்னா சசிகலாவோட சேர்க்கணும்னு சொல்றேன், தினகரன் சசிகலாவோட தயவு தேவையா இருக்கு. எப்படி சொல்றேன்னா 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தினகரன் வாங்கினேன், அதுவும் சுயேட்சீகரத்துல வாங்கின ஓட்டு வந்து 5.5%. அந்த 5.5% ஓட்டுன்றது வெறும் சுயேட்சை ஜனங்கள்ல பல தொகுதிகளில் கடத்தி பயணிகளால் கொண்டு சின்னத்தை வந்து பரப்பின லெவல்ல அவனுக்கு பிரச்சனை ஓட்டு 22 லட்சம் ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. ஆக்சுவலா இந்த 22 லட்சம் ஓட்டும் ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட சின்ன சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டு கிடையாது. இது வந்து அதிமுக விசுவாசிகள் ஓட்டு, ஜாதி மதங்களை கடந்த அதிமுக விசுவாசிகள் ஓட்டு. அதாவது ஜெயலலிதாவோட வாரிசாக சசிகலாவையும் தினகரையும் நினைச்ச அந்த அதிமுக விசுவாசிகள் ஓட்டு. சோ இந்த விஷயம் வந்து 2019 தேர்தலுக்கு அப்புறம் பாஜக புரிஞ்சுன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற பாஜக தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வாட்டி வந்து அதிமுக பல தொகுதிகள், தென் பகுதிகளில் பல தொகுதிகளை வந்து பாஜக ஒதுக்கிறதா இருக்காங்க. அதை அவங்க விரும்பி ஏற்றுக்கிறாங்க, நம்ம பயன்படுத்திக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் நம்ம பண்ணணும். உள்ள இணைந்து நீங்க இணைந்திருங்க, இல்ல எங்க கூட அவங்க கூட்டணி அமைக்கிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட், கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி மாதிரி நாங்க அவங்க கூட வச்சுக்கிறோம். எப்படியும் அவங்க வந்து பிரியக்கூடாது, நம்ம அணிக்கு வரணும், நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது விஷயத்த அவங்க முன்னாடி இருக்காங்க. ஜெயலலிதா சசிகலா அவர்கள் வந்து தொடர்ந்து சிறையிலிருந்து வந்த பிறகு மறுபடியும் சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும், நம்ம வந்து ஒன்றாக இருந்து திமுகவை முறியடிக்கணும்னு ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. அது ஏன் அந்த விஷயத்தை வைக்கிறாங்கன்னா, அது எடப்பாடிக்கும் சரிதான் வைக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் மத்தியில திமுகவை முறியடிக்க வேண்டும் என்ற விஷயம் வந்து அவங்களுக்கு அது அவங்களுடைய லைஃப் டைம் அம்பிஷன் மாதிரி எப்போதுமே வச்சிருப்பாங்க. ஏன்னா அது எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்து விட்ட ஒரு விஷயமா நம்ம பாக்கிறோம், நம்ம இருக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தா கூட
சசிகலா சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் வந்து அதிமுக தொடர் அந்த பில் எடுபட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்துல ஜெயிலுக்கு போயிட்டு இருந்த சசிகலா மேல அதிமுக தொண்டர்களுக்கு வந்து ஒரு அருதாம இருக்கு. என்னன்னா அம்மா அக்கா ஜெயலலிதாக்காக ஜெயிலுக்கு போனாங்க. சோ ரெண்டு வருஷம் பார்த்தாலும் சசிகலாவுடைய அந்த செல்வாக்கு வந்து கீழ அதிமுக தொண்டர்கள் மத்தியில அதிகமாயிருச்சு. எடப்பாடி மேல கோபம் அதிகமாயிருக்கு தொண்டர்களுக்கு. ஏன்னா வந்து எந்த எடப்பாடி வந்து சசிகலா வந்து முதல்வராக வச்சுட்டு போனாங்களோ அந்த எடப்பாடி வந்து சசிகலாவை கட்சியிலேயே சேர்க்க மாட்டேன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது தொண்டர்கள் நினைக்கிறாங்க அவங்க தான் அவங்களை முதல்வராக உட்கார வச்சுட்டு போனாங்க, நீங்க அவங்களே எப்படி பண்ணலாமான்னு ஒரு கேள்வி வருது. ஒரு கேள்வியை கேட்கிறாங்க அதிமுக தீமட்ட தொண்டர்கள் மத்தியில சமீப காலங்கள்ல சசிகலாவுக்கு ஒரு செல்வாக்கேறி இருக்கு. இந்த விஷயத்தை வந்து இன்டர்நியூஸ் பீரோ மூலமாக சரியாக புரிந்து கொண்ட பாஜக இந்த காய்கறியை நகர்த்துறாங்க. அதாவது ஏதாவது ஒரு வகையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகி நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும், சசிகலா தினகரனோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகி சந்திக்கணும். அதுதான் வந்து அமித்ஷாவோட இபிஎஸும் ஓபிஎஸும் பேசும்போது எடுபட்ட பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இபிஎஸ் வந்து அதற்கு இதுவரையும் சம்மதிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா வந்து சசிகலா தினகரன் மறுபடியும் கட்சிக்குள்ள எந்த வகையில் வந்தாலுமே அவருடைய பொசிஷனுக்கு ஆபத்து உள்ள பயப்படுறார். தற்காலிக தனக்கு பிரச்சனைகள் வரும். இது நம்ம ஒரு நான்கு காலம் நம்ம வந்து சோதனமா இருந்துட்டோம், இனிமே நம்ம அவங்களை அலோவ் பண்ண வேண்டாம்ன்றது அவர் இருக்கார். ஆனால் ஓபிஎஸ் இருக்கார் தென்பகுதியில அதிமுக பாஜக கூட்டணி இன் பண்ணணும்னா ஈவன் அவர் உட்பட இன் பண்ணணும்னா அமமுக தினகரன் உதவி இருந்தால் அவங்களுடைய ஓட்டு பங்களிப்பு இருந்தால் நம்ம ஈஸியா வின் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலா. சோ அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா பாஜக அமித்ஷா மூலமாக இந்த விஷயங்கள் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்புக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால நேற்று பார்த்தாலும் இம்மிடியட்டா அவங்க உயர்மட்ட கூட்டினாங்க, கூட்டி பேசினாங்க. இதுல வந்து தென்பகுதியை சேர்ந்த அமைச்சர்கள் முக்கிய தலைவர் வந்து சேர்க்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல, அவர் வந்து நம்மளை சேர்த்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்னு தென்பகுதியில் இருக்கிற அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, முக்கியமான பிரமுகர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இபிஎஸ் வந்து பிடிவாதமா இருக்கிறத பாக்குறாங்க. அவர்களுக்கு வந்து இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க பாஜக. அதுக்குள்ள நீங்க சோ இப்ப அவர்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய உச்சக்கட்ட ஆலோசனை நடந்துட்டு அதிமுக மத்தியில அந்த பிரமுகர்கள் மத்தியில முக்கியமா ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடல ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருக்காரு, இபிஎஸ்க்கு எதிர்ப்பா இருக்காரு. சோ அவர்கள் பேசி என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், இந்த உடன்பாடு எட்டி அவங்க வந்து தேர்தலை சந்தித்தாங்கன்னா வலிமையான திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலா இருப்பாங்க. இல்ல இல்ல தினகரனும் சந்திக்கலாம் தனியாக பிரிஞ்சு வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க அதிமுகவுக்கு எதிராக சந்திக்கிறாங்கன்னா பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகளில் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. கருத்துக்களுக்கு நன்றி. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே சசிகலா மற்றும் அமமுகவை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்துவதாக தகவல். மக்களவை தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் இந்த இணைப்பை பாஜக வலியுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அமமுக அதிமுக இணைப்புக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் கூடுதல் தொகுதிகளை தருமாறும் பாஜக அதிமுகவை வலியுறுத்துவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி இழிப்பதாகவும் தெரிகிறது. இடைவெளிக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தி பிரைம் மினிஸ்டர் போஸ் பிரைம் மினிஸ்டர் பேசிஸ்